ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திரட் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ரீல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்னாப் சாட்டில் தான் இந்த ஃபில்டர் அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்னாப் சாட் யூஸ் பண்ண தெரியலனா அது எப்படி பேசிக்காக யூஸ் பண்ணும் அப்படிங்கிற வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஸ்னாப் சாட்டில் இந்த ஃபில்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வீடியோவை கட் பண்ணுறது, அண்ட் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ராடனரியான ரீல்ஸ். ஸோ இந்த ரீலோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்க போகுது. ஸோ இதை ஸ்னாப் சாட்டில் இப்போ இது பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ரீலை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களோட ஸ்னாப் சாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் சாட் ஓப்பன் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்வைப் அப் பண்ணுங்கள். இப்போ மேலே சர்ச்சில் வந்து கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்படி சர்ச் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணிவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை அப்படின்னு இந்த மேலே ஃபர்ஸ்ட்டில் இருக்கல, இந்த ஸ்னாப் தான் சொல்லிட்டுருக்கேன். கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கும். அண்ட் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவிஸ் கொடுத்துருக்காங்க, கிரேவாக கொடுத்துருக்காங்க. அண்டு சில கலர்ஸ் மட்டும் மெட் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கலர் வந்து இதாகிட்டு இருக்கு. அண்ட் நம்மளோட பின்னாடியிருந்து கூட அந்த பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ ரொம்பவே எக்ஸ்டர்னலியாக கொடுத்துருக்காங்க இந்த எஃபெக்ட். அண்டு இந்த பட்டர்ஃப்ளைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எக்ஸலண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறதெல்லாம். ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து சென்டர் பட்டனை ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ஆனவுடனே ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேக் வாங்க. ஸோ ஃபுல்லாக பேக் பண்ணிட்டு அந்த எக்ஸ்மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ மேலே ரீசெண்ட்லி ஆடடில் உங்களோட ரீல்ஸ் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்க த்ரீ டாட்ஸ் கிளிக் பண்ணி இதில் எக்ஸ்போர்ட் த ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னாப் வந்து சேவ் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட கேலரிக்கு. திரும்ப அந்த த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி டெலிட் த ஸ்னாப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்னாப் இதில் டெலிட் ஆகிடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்த இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் பேசிக்காக இது மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் டிப்ஸ், நிறைய புது புது அப்ளிகேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு டெக் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ சீக்கிரமாகவே நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.